श्रीमद्वेदान्तरामानुजैति कृपयारङ्गिनिन्न सभारम् तत्सम्प्राप्तागमान् तद्वदयमनुगणं झटदा पूर्णमग्र्यम् श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तम् सत्त्वस्तम् श्रीवराहम् यदि वरमनघम् देशिकम् संश्रयामि श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्के केसरि वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि वन्दे वृन्दावनचरं वल्लभीजनवल्लभं जयन्ती सम्भवं धाम वैजयन्ती विभूषणम् स्वामि தேசிகன் அருளி செய்ததான கோபால விம்சதி அப்படிங்கிறதான ஸ்தோத்திர பிரபந்தத்தை அனுபவிச்சுட்டு வரோம். இன்றைய தினம் மூன்றாவது ஸ்லோகம். नाम्नाय गन्धरुचिरस्फुरिताधरोष्टम् आश्राविलेक्षणमनुक्षणमन्दहासम् गोपालडिम्भवपुषम् कुहना जनन्याः प्राणस्तनम् धयमवैमि परम् पुमांसम्। स्वामी தேசிகன் அந்த கிருஷ்ணனுடைய அவதாரத்திலிருந்து அந்த குழந்தை பிறந்து அதை பாலூட்டி சீராட்டி வளர்க்கறது, தொட்டிலிடுறது, இப்படி எல்லாத்தையும் ஒரு தாயார் எப்படி ஒரு குழந்தைக்கு பண்ணுவாளோ அந்த மாதிரி அந்த குழந்தையை அனுபவிச்சுட்டு வரார். இந்த பாலூட்டி தாலாட்டு பாடி அந்த குழந்தைக்கு ரட்ச கட்டி அந்த கோபர்கள் எல்லாருமே சுத்தி இருந்து ஒரு சக்கரம் மண்டலம் போல இருந்து மத்தியவர்த்தியாக அந்த கிருஷ்ணனை பாதுகாத்து வருகிறார்கள் அப்படின்னு அனுபவித்தோம். அந்த சுவாமி அருளி செய்தார். இந்த ரக்ஷ கட்டினது எதற்கு அப்படின்னா, அந்த குழந்தைக்கு எந்த தீங்கும் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கோபர்கள் எல்லோருமே அந்த குழந்தைய பாதுகாக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட அதை பண்ணினா, அதுக்கு தகுந்தாற் போல அடுத்தது ஒரு தீங்கானது அந்த குழந்தை கிட்டக்க வருது. அந்த அனுபவத்தை இந்த ஸ்லோகத்தில் அனுபவிக்கிறார் சுவாமி. அதாவது யசோத பிராட்டியை போலவே வேஷத்தை தரித்து கொண்டு பூதனை அப்படிங்கிறதான ஒரு ராட்சசி வர அந்த குழந்தைக்கு பாலை கொடுத்து அந்த குழந்தைய கொல்லணும் அப்படிங்கிறது அவனுடைய உத்தேசம். அவ யாரு அப்படின்னா, குழந்தைகளை கொல்றவனே பேர் அவளுக்கு, அதுதான் அவளுடைய இது. பாலகாதினின்னு பேர் அவளுக்கு, குழந்தைகளை கொல்றதுதான் அவளுடைய வேலையே. அந்த மாதிரி இந்த இடத்துல வர கோகுலத்துக்கு வந்து அப்படியே யசோதை போலவே தன்னுடைய உருவை மாற்றிக்கொண்டு இந்த குழந்தை எப்படியாவது கொண்டுடணும், பால் கொடுத்து கொண்டுடணும், விஷப்பால் கொடுத்து அப்படின்னு நினைச்சுண்டு வரார். ஆம் நாய கந்தருச்சிர, வேதத்துல கந்தம் அப்படின்னா வாசனைன்னு அர்த்தம், ஸ்ருதி பரிமளம் அப்படிங்கிறார் சுவாமி பகவத்யான சோபானத்துல. அந்த ஸ்ருதி பரிமளம், ஸ்ருதி கந்தம், வேதத்தினுடைய கந்தம். வேதம் கமலர்தான். எங்க கமலருது அப்படின்னு கேட்டா, ஸ்புரிதாதரோட்டம், அந்த கண்ணனுடைய வாயில அந்த வேதத்தினுடைய கந்தமானது வீசறது திருவாயில் அனுபவிக்கிறார். எப்ப வேதமானது கமலருது அப்படின்னா, அந்த குழந்தை அழும் பொழுது ரெண்டு உதடுகளும் துடிக்கிறதான், கீழ் உதடு மேல் உதடு, அந்த துடிக்கும் பொழுது வேதம் கமழறது அப்படின்னு அனுபவிக்கிறார். ஆஸ்ரா விலேக்ஷணம், அந்த ஒரு குழந்தை எப்படி அழும், எப்படி சிரிக்கும் அப்படியே படம் பிடிச்சு காமிக்கிறார் சுவாமி. அந்த குழந்தை பசி பாலுக்காக அழறது, அழும் பொழுது அந்த ரெண்டு உதடும் துடிக்கிறது. ஆஸ்ரா விலேக்ஷணம், உடனே கண்ணுல ஜலம் கட்டி நிற்கிறது, கண்ணீர் ஜலம் கீழே வல்ல, அந்த கண்கள்ல ஜலம் அப்படியே கட்டிட்டு நிற்கிறது. அப்படி இருக்கு, கலங்கின திருக்கண்களை உடையதான குழந்தை,
கலங்கிறது. இதை குழந்தைகிட்ட பார்க்கலாம், குழந்தைகள் அழும் ரொம்ப அழும்போதும் அழகாக இருக்கும், சிரிக்கும் போதும் அழகாக இருக்கும். அந்த குழந்தைகள் பாலுக்காக அழும், அப்படி அழும் பொழுது உதட அப்படியே புதிக்கிட்டு அப்படியே துடிக்கும், கண்ணில் அப்படியே ஜலம் சேர்ந்துக்கும், அப்படியே அடுத்த க்ஷணம் அம்மாவை பார்த்தோன்னே சிரிக்கும். அடுத்த க்ஷணமே அனுக்ஷணம் அந்த ஹாசம், சிரிப்பும் அழுகையும் கூடவே தொடர்ந்து வரக்கூடியது குழந்தைகளுக்கு. அப்படி இந்த குழந்தை கண்ணன் யசோதை வேஷத்துல வந்ததான அந்த பூதனையின் இடத்துல பாலுக்காகவே அழுதா மாதிரி அழறானா, அவளும் விஷப்பால் கொடுப்பதற்காக தாயை போல வந்தா. எந்த குழந்தை இது அப்படின்னா, கோபால டிம்பவ புஷம், கோபால டிம்பவ புஷம், கோபுரத்துல இருக்கக்கூடியதான இடையர் குழந்தை அப்படிங்கிறார். இடையர் குழந்தை ரூபத்தை உடையது இது. வந்தவள் யாரு? குகனாக ஜனன்யாக, தாய் வேஷத்தில் வந்தவளான பேய்ச்சி, இடைப்பெண் போல வராவள். அதுவும் யசோதை மாதிரி வரா. பிராணஸ்தனந்தயம், அவருடைய பிராணனோட சேர்த்து அந்த பாலை பருகிறதுக்காக இந்த கிருஷ்ணன் கண்ணன் அவனை பரம் புமாம்சம் அவைவி, அவன்தான் பரதத்துவம் அப்படிங்கிறத நான் இப்பொழுது தெரிந்து கொள்கிறேன் அப்படின்னு சுவாமி அனுபவிச்சார். பாலுக்காக அழன், இதுக்கு முன்னால அதாவது இரண்டாவது ஸ்லோகத்துல ஜெயதி அப்படின்னு அனுபவிச்சார். ஜெயதி அப்படின்னா யசோதை அந்த சங்குப்பால் ஊற்றா, ஊட்டும் பொழுது கதை சொல்றா, அந்த குழந்தை அழாமல் அவளுடைய வாயை பார்த்து கொண்டே அவ சொல்லக்கூடிய கதைகளை எல்லாம் ரசித்து கொண்டே அந்த பாலையும் பருகிறது. அப்பேற்பட்டதான அந்த குழந்தை ஜெயதி, அவனுடைய ஜெயசீலத்துவம் ஜெயத்துவம் வெற்றியை கொண்டாடினார் சுவாமி. இந்த ஸ்லோகத்துல யசோதை போன்ற வேஷதாரிணியான பூதனை, அந்த பூதனையை வதம் செய்து வென்றதான இந்த குழந்தை அப்படின்னு அனுபவிக்கிறாருங்க. இந்த பூதனையை வென்ற குழந்தை, அந்த குழந்தையினுடைய வாயில என்ன இருக்கு? ஆம் நாயகந்தம் யோ வேதாம் சத்ரஹினோதி தஸ்மை பீதகவாடை பிரானார் பிரம குருவாகி வந்து, அந்த பிரம்மாவிற்கு வேதத்தை எல்லாம் உபதேசம் பண்ணினவன் எம்பெருமான், இவர் வாயில் நல்வேதமோதும் வேதியர் வானவர் அவர் அப்படின்னு கலியனும் அனுபவிக்கிறார். இப்படி வாக்கானது வேதமனம் கமழும்பதாக இருக்கக்கூடியது, கமழும்படியாக இருக்கக்கூடியது. இந்த பூதனா பாலகாதினி சின்ன குழந்தைகளெல்லாம் கொள்றவன், அந்த கோகுலத்துல எந்தெந்த குழந்தை பிறந்திருக்கோ அதெல்லாம் பிடிச்சி இழுத்து கொண்டுடுவான், பால் கொடுக்குற மாதிரி கொடுத்து கொண்டுடுவான். அதுதான் இவனுடைய வேலை. அதே போல இந்த கண்ணனையும் கொல்ல வேண்டும் அப்படின்னு கிட்டக்க வரா. இந்த பூதனைங்கிறது பார்க்கறதுக்கு அப்படியே யசோதா மாதிரியே இருக்கலாம். இந்த குழந்தை அழருது, பாலுக்காகவே அழறா போல அழறதான். அவளும் வேஷம் போட்டுன்னு இருக்கா, இந்த குழந்தையும் வேஷம் போடுறது பாலு கழற மாதிரி. இந்த குழந்தை அழும் பொழுது உதடுகள் துடிக்கிறது, அந்த துடிக்கும் பொழுது அந்த அழுக சத்தத்திலேருந்து வேதமனம் கவளருது, அந்த அதரங்கள்லேருந்து வருது. இப்படி இருக்கக்கூடியதான வேதமனம் வேத வேத்யம், இப்படி வேதமனம் கவழக்கூடியதான இந்த குழந்தைதான் பரதத்துவம் அப்படிங்கிறத தெரியாததான பூதனை அந்த குழந்தை கொல்லணும்னு ஆசைப்படுறார். ஆம்னாய கந்தருச்சிதம், ஆம்னாயனா வேதம், ஆம்னாய கந்தம் வேத மனம் கவரக்கூடியது, அந்த ருச்சி மனம் கவரக்கூடியது, அந்த வேத கந்தத்தோட இருக்கக்கூடியதான அந்த குழந்தைய இதுதான் பரதத்துன்னு தெரியாமல் கொல்லணும்னு ஆசைப்படுறாள் பூதனை. ஆஸ்ரா விலேக்ஷணம், கண்ணீரோட அதாவது பாலுக்காகவே அழறா மாதிரியும் அவ நம்பிட்டா, குழந்தை பாவம் பசியோட இருக்கு பாலுக்காக அழறது என்ன தாயார்னு அது நம்பிடுத்துன்னு அவ நம்பிட்டாத,
உடனே கண்ணுல அப்படியே கலங்கி இருக்கான், கலங்கிய திருக்கண்கள்ங்கிற ஆஸ்ரா விலேக்ஷணம். உடனே பூதனை ஆகா இது என்ன தாயார் நினைச்சும் கொடுத்து பாலுக்காகவே அழகு, இது நல்ல சமயம்தான், உடனே கிட்டக்க வர வந்த உடனே சிரிக்கிறதா அனுக்ஷணம் அந்தகாசம். என்ன சிரிக்கிறதுனா தாயாரை பார்த்த உடனே குழந்தை சிரிக்கும் இல்லையோ, பாலுக்காக அழுவோம், அழுதுண்டே இருக்கும், தாயார் கிட்ட வந்து தூக்கிட்டா போறோம், அதுக்கு ஸ்பர்சம் தெரியும், உடனே சிரிக்க ஆரம்பிச்சு, அடுத்த க்ஷணமே சிரிப்பும் அழுகையும் சேர்ந்தா மாதிரி வரும். யசோதை வேடம் பூண்டதான் அந்த பூதனை கிட்டக்க வந்த உடனே இவன் வந்து என்னை தாயாகவே நினைத்து விட்டான்னு அவளுக்கு நினைக்கும்படியாக இவன் சிரிச்சான். கோபாலடிம்பவபுஷம், கோபால சிசு இடையனுடைய சிசுவாக குழந்தையாக இந்த சொரூபத்தை காமிச்சுட்டு இருக்கான் கண்ணன். இப்படி குகனா ஜனன்யாக தாய் மாதிரி வஞ்சனையால் வந்த பேச்சு, குகனா ஜனனி இடைச்சியர் தாய் ஜனன்யாக பால் கொடுப்பதற்காக வர அப்படி வந்ததான் அவளை பிராணஸ்தனந்தயம், பிராணனோட சேர்த்து அந்த பாலை பருகினானான் கண்ணன். காடம் கராபியாம் பகவான் பிரவீத்ய தத் பிராணை சமம் ரோஷ சமன்விதோபுகதி. அந்த மாதிரி அந்த பாலை பருகினான், வெளியில சிரிக்கிற மாதிரி வேஷம் போட்டான், உள்ள அவனுடைய உயிரை வாங்க வேண்டும் நினைச்சான். அவ வெளியில யசோத மாதிரி வேஷம் போட்டா, உள்ள இவனை கொல்லணும்னு நினைச்சுண்டா. அதனால இன்முகம் ரெண்டு இடத்துலையுமே அப்படியே இன்புறுவல் புன்முறுவல் புன்முறுவல் பூத்து சிரிச்சு அவளை இவன் மயக்கி ஏமாத்தினான். அவள் தாய் போல இவனை ஏமாத்துறதுக்காக இப்படி வந்தார். அந்த பூதையினுடைய உயிரை குடித்தான், நன்னா சப்பு கொட்டி சாப்பிட்டாங்கிற அப்படி ருச்சியா இருந்துதான், ருச்சியா அந்த பாலை சாப்பிட்டான் அந்த குழந்தை. அப்படி பரம்பு மாம்சம் அவைவி, அப்பேற்பட்டதான் அந்த குழந்தைய பரமபுருஷனாக பரமாத்மாவாக நான் இப்பொழுது நினைக்கிறேன் அப்படிங்கிற யசோதை பிராட்டியினுடைய உண்மையான அன்பு பரிவு அந்த செல்லங்காட்டி கொடுக்கக்கூடியதான அந்த பால் பால் ஊற்றா யசோதை பிராட்டி நன்னா செல்லமா அந்த குழந்தைக்கு பிரீத்தியோட அன்போட சங்கு பால் ஊட்டி விடுறார். இந்த பிரீத்தி அந்த குழந்தை மேல இருக்கக்கூடிய பாசம் அதனால பண்றாலே ஒழிய, ஆனா அதனுடைய பரத்துவத்தை அவளால தெரிஞ்சுக்க முடியல, உணர முடியல, தன் குழந்தைன்னு உணர்ற அவ்வளவுதான், பரத்துவத்தை தெரியல. அப்படி பரத்துவம் தெரியாம அவ வந்து பால் கொடுக்கறா. பூதனை பால் கொடுக்க வந்தா சாதாரண குழந்தை தானே இது அப்படின்னு நினைச்சிட்டு வந்தான், இவளுக்கும் பரத்துவம் தெரியல. இப்பே பகவான் வந்து சௌசீல்யத்தை தெரிஞ்சிக்காம அவன் கிட்ட போக முடியாம அவன் பரத்துவமா இருக்கிறத நினைச்சு ஆழ்வார் என்ன பண்றார், வளவேலுலகின் முதலாய எம்பெருமான் பராத்பரன் அப்படின்னு பரத்துவத்தை தெரிஞ்சுட்டு அவன் கிட்டக்க போறதுக்கு விருப்பம் இல்லாமல் அகன்று போறாரா ஆழ்வார். அந்த மாதிரி அவ்வண்ணத்தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே, ஆத்மானம் மானுஷம் மன்னியே. அதாவது பகவான் தன்னுடைய சௌசீல்யத்தை காமிக்கிறதுக்காக வந்து அவதரித்து நம்ம கூட சேர்ந்து பழகிறான். அப்படி பழகும் போது ரெண்டு விதமான பழக்கங்கள்ல நம்மளோட சேர்ந்து பழகும் போது இது நம்ம குழந்தைன்னு பார்த்துடுறாலே ஒழிய பரத்துவம் தெரியல அவளுக்கு, அதனால பரத்துவத்தை புரிஞ்சிக்க முடியல. பரத்துவம் யாருக்கு தெரியுறதோ ஐயோ அவங்க கிட்டக்க நாம போகக்கூடாதுன்னு பயந்துண்டு விளைகிறான். பயப்படுறது அப்படின்னா பராப்பரனான எம்பெருமான இடத்துல நாம போறதாவது அப்படிங்கிற ஒரு பயபக்தியினால அதை அனுபவிக்க முடியாம வந்துடுறானா. ஆத்மானம் மானுஷம் மன்னியன்னு சக்கரவர்த்தி திருமகன் சொன்னான், சரி மனுஷனா அவதரிச்சிருக்கா, எல்லாரும் சேர்ந்து நன்னா பழகலாம், அவனுடைய சௌசீல்யம் சௌலபியம் இதெல்லாம் அனுபவிக்கலாம், கிட்டக்க போகலான்னா
பிரம்மா வந்து பகவான் நாராயணோ தேவகான்னு சொல்லிட்டார். அந்த வார்த்தையை கேட்டு அந்த பரத்வத்தை தெரிந்து கொண்டு அகன்றேன் அப்படிங்கிறார் ஆழ்வார். இந்த மாதிரி ஆச்சாரியன் சுவாமி தேசகனுடைய ஆச்சாரியனான அப்புள்ளார் அருளி செய்ததான அந்த எம்பெருமானுடைய விஷயத்தை அப்படியே அனுபவிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல. சர்வேஸ்வரனுடைய பரத்வமாத்திரத்தை அறிந்து அகழுகையாலே நராதமன் என்று பேர் பெற்று பிறந்து கெட்டானை காட்டிலும் இடைச்சிகளைப் போல விவேகம் இல்லையாகிலும் சௌலபியத்தை அறிந்து அந்நலனுடைய ஒருவனை நணுகுவம் அவனே என்று அவனே பரம ஆஸ்திகன் என்று அந்நலனுடைய ஒருவனை நணுகும் அவனே பரமாஸ்திகன் என்று ரகசிய திரைசாரத்தில் சுவாமி சாதிக்கிறார். எம்பெருமானிடத்துல பராத்பரன் அவன்தான் பரதத்துவம், சர்வேஸ்வரன், சர்வஜன், சர்வசக்தன் அப்படிங்கெல்லாம் தெரிஞ்சுட்டு அவன் கிட்டக்க போகாம எட்டி நிற்கிறத காட்டிலும் அப்படி யார் எட்டி நிற்கிறாளோ அவன் நராதமாகிறார். அவன் ரொம்ப கெட்டவன், கெட்டு போனவன் அப்படின்னா எம்பெருமான் கிட்ட போகாம தூரக்க போயிடுறான். அதை காட்டிலும் அவன் பரத்துவத்தை தெரிஞ்சக்காமலேயே அவன் பராப்பரன் அப்படிங்கிறதெல்லாம் தெரிஞ்சிக்காம அவனுடைய சௌலபியத்தை மாத்திரம் தெரிஞ்சுட்டு அந்நலனுடைய ஒருவனை, அந்த நலம் உடையவனான ஒருவனை, அந்த எம்பெருமானை எவன் அணுகுகிறானோ கிட்டக்க போறானோ அவனே பரமாஸ்திகன் அப்படின்னு சாதிக்கிறார் சுவாமி. நான் அப்புள்ளார் ஆச்சாரியன் சாதிச்சார் அப்படின்னு இந்த இடத்துல எம்பெருமான அனுபவிக்கிறதுக்கு பரதத்துவத்தை தெரிஞ்சுட்டு பயந்துட்டு போறத காட்டிலும் அவன் இன்னார்னு தெரியாம அவனுடைய குணங்கள்லையும் அழகுலையும் ஈடுபட்டு, அதாவது சௌலபியத்துல ஈடுபட்டு அவன் கூட சேர்ந்து பழகின்னு இருக்கிறது தான் உத்தமங்கிறார் சுவாமி. ஸ்தன்யம் தது விஷதம் சம்மிஸ்ரம் ரஸ்யமாசி ஜகத்குருகோ. சுகபிரம்ம மகரிஷி என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டா அவன் தான் ஜெகத்குருன்ட்டார். அவன் தான் ஜெகத்குரு. ஜெகத்குருவான அவன் என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டா விஷம் தடவிய பாலை ரொம்ப ரசித்து சாப்பிட்டான் அப்படிங்கிறார். அதனால வழி போக்குற போல அந்த ரிஷியும் இந்த வார்த்தையை சொல்லிட்டார் ஜெகத்குரு. ஜெகத்குரு அப்படின்னு சொன்னதெல்லாம் நான் அவன் கிட்ட நான் போகலையேன்னு சுவாமி வருத்தப்படுற. இங்க ஜெகத்குருன்னார் வால்மீகி, பகவான் நாராயணோ தேவகான்னு சொன்னார். இந்த ரெண்டும் சொன்னதுனால அவன் கிட்டக்க என்னால போக முடியல அப்படின்னு பரம் புமாம்சம் அதெல்லாம் வர்த்தமா போயிடும். அதனால பாலகாஜினியான பூதனை யசோத வேஷத்தை தரிச்சுண்டு பால் கொடுக்க போனவள், கண்ணனை முடித்துவிட வேண்டும் என்று சென்றவள், அவளுடைய பாலை நன்றாக சுவைத்து பருகி அவளுடைய உயிரையும் சேர்த்து பருகினான் அப்படின்னு அனுபவிக்கிறார். அப்படி பண்ணினதான அந்த கண்ணனுடைய பரத்துவத்தை நான் தெரிஞ்சுண்டு அகன்று விட்டேன் அப்படிங்கிறார். பரத்துவம் தெரிஞ்சதுனால மேல நான் அவனை அனுபவிக்க முடியல அப்படிங்கிறார் சுவாமி. இந்த குழந்தை அழருது, குழந்தை அழுதுன்னா அதுக்கு பலம். அந்த குழந்தை அழருது எப்படி இருக்குன்னா அந்த அழருதுதான் வேதம்ங்கிறார் சுவாமி. இந்த கண்ணன் குழந்தை அழறான், அந்த அழுகை சத்தம்தான் வேதம். அவனுடைய உதட்டிலேருந்து வரக்கூடியதான வேதம், அழுகைதான் வேதம்னா அந்த வேதம்தான் எம்பெருமானுக்கு பலம். குழந்தைக்கு எது பலம்? அழறது. இங்க எம்பெருமான் கண்ணன் அழறான், இந்த குழந்தையினுடைய அழுகை வேதம், அந்த வேதம்தான் அவனுக்கு பலம், வேத வேத்யம் அப்படிங்கிறார். அவனுடைய மூச்சு காற்று தான் அந்த வேதம், அதுதான் கமழறது வேத கந்தம், அதனால உதடுகள்லாம் துடிக்கிறது. அதனால ஒரு குழந்தை அப்படிங்கிறது அழருது அப்படிங்கிறது இயல்பான விஷயம். இங்க செந்தாமரை கண்கள் அப்படியே சிவந்து கலங்கிறது, அந்த காட்சி அப்படியே மனசுல அனுபவிக்கிறார் சுவாமி. அடுத்த கணத்துல மந்தகாசம் பண்றது, சிரிக்கிறது, அழறது, சிரிப்பு ரெண்டுமே
குழந்தைகளுக்கு சுபாவம் கோபாலடிம்பவபுஷம் இடையர் குழந்தை அப்படின்னு. இவன் இடையர் குழந்தைங்கிறது எப்படின்னா குகனா கோபன் மித்யா கோபன் மாயா கோபன் அப்படி இவன் வந்து பல வேஷங்களை தரிச்சுட்டு இருக்கான். சின்ன குழந்தை போல இருந்துட்டு இந்த மாதிரி வேஷங்களெல்லாம் கோபால டிம்பபபுஷம் அப்படி தரிச்சுட்டு இருக்கான். வந்தவள் பூதனை எப்படி வந்திருக்கா அப்படின்னு கேட்டா குகனா ஜனன்யா, குகனா ஜனன்யாக பொய்யான ஒரு தோற்றம், தாய் போல மாயா மாதாவா தாய் வேஷம் போட்டுண்டு வந்திருக்கா. அவள் யாரு அப்படின்னா பிரகிருதி, பிரகிருதிங்கிறதான அந்த மாயை தான் பகவத்னுடைய சுரூபத்தை மறைக்கிறது. சேதனர்களுக்கு அவருடைய சொரூபத்தை திவ்யமங்கல விக்கிரகத்தை அனுபவிக்க முடியாதபடி நமக்கு மறைக்கிறது எது அப்படின்னா மாயாங்கிறதான பிரகிருதி. பகவத் சொரூப திரோதானகரி மாயா அப்படிங்கிறார் பாஷ்யகாரர். அந்த மாயையான பூதனையினுடைய உயிரை பிராணனை பிராணஸ்தனந்தயமவைமி பரம் புமாம்சம் மாயாம் து பிரகிருதி வித்யாத்மம மாயா துரத்யா மாமேவையே பிரபத்யந்தே மாயாவேதாம் தரந்திதே அப்படின்னு கீதோபதேசத்துல அருளிச்சைதான் இப்படிமான். அதனால அந்த மாயையை பிரகிருதிக்குதான மாயை, அந்த மாயை தரக்கூடியதான பால் விஷம் கலந்த பால் அதான் இந்த பிரகிருதி. இந்த பிரகிருதி கொடுக்கக்கூடியதான சுகங்கள் நமக்கு விஷம். அதனால இந்த பிரகிருதியை நாம கடக்கணும் அப்படின்னா எம்பெருமானை நாம் ஆசிரியக்கணும். ஸ்தன்யம் தது விஷசம்மிஸ்ரம் ரஸ்யமாசி ஜெகத்குரோகோ அதை ரசித்து ரசித்து சாப்பிட்டானாம். பிரகிருதி கொடுக்கக்கூடியதான இந்த சுகமும் விஷம். அதனால ஜெகத்குருவான கிருஷ்ணன் காட்டிய வழியில பரமபுருஷனுக்கு இந்த பிரகிருதி இந்த மிருத்யு அப்படிங்கிறது ஒரு தொட்டுக்க மாதிரி உபசேச்சனம். மிருத்யுவே உபசேச்சனம்ங்கிறது உபனிஷத்து. அந்த மாதிரி இந்த பிரகிருதியை கடக்கணும் அப்படின்னா இந்த கண்ணனுடைய அனுகிரகமானது வேணும். நாம் பிறக்கும் பொழுது தாயாருடைய பாலை சாப்பிடுறோம், அதுக்கப்புறம் வளர்ந்த பிற்பாடு குகனா ஜனன்னி அப்படின்னு சொல்லக்கூடியதான் இந்த பிரகிருதி. இந்த பிரகிருதியினுடைய பாலை நாம சாப்பிடுறோம், விஷப்பாலை சாப்பிடுறோம். அதனால இந்த பிரகிருதியில இருக்கக்கூடியதான ஏற்படக்கூடியதான மோகங்கள், இதுல இருக்கக்கூடியதான எதை பார்த்தாலும் ஒரு ஆசைகள், நாம இங்கே இருக்கணும் அப்படிங்கிறதான எண்ணங்கள், இதுதான் சாஸ்வதம் அப்படின்னு நினைக்கக்கூடியதான எண்ணங்கள், இதெல்லாம் அந்த பிரகிருதி பண்ணக்கூடியதான காரியங்கள். அதான் பூதனா அந்த பிரகிருதி. இந்த பிரகிருதிக்கு கட்டுப்பட்டு கர்மவசத்தனால வந்து பிறந்ததான நாம் இந்த பிரகிருதி தான் நிரந்தரமானது, இதுல கிடைக்கக்கூடிய சுகம்தான் நிரந்தரமானது அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருக்கோம். அதுதான் குகனா ஜனனி இந்த பிரகிருதி. அதிலேருந்து நாம தப்பிக்கணும்னு நினைக்கிறது இல்லை. இதிலிருந்து நம்மளை காப்பாற்றக்கூடியவன் பகவன் மாயை அப்படிங்கிறதான இந்த பூதனை அப்படிங்கிறதான அந்த தாய்ப்பாலை சாப்பிட்டு அவளுடைய உயிர் அப்படியே பறிகிறான் பிராணனை அப்படிங்கிறது இந்த பிரகிருதியையே அழித்தான், நம்மிடம் அண்டவிடாதபடி அழித்து நம்மை இந்த பிரகிருதியினிடத்திலிருந்து காப்பாத்துகிறான். இப்படி காப்பாத்துகிறான் எம்பெருமான் அந்த கண்ணன் அப்படிங்கிறார். இப்படி இந்த கண்ணனுடைய அனுகிரகத்தினால நாம வந்து அவனுடைய திருவடியை ஆசிரிச்சோமானால் அவன் அனுகிரகத்தினால எப்படி மாயையாகிற பூதனை அழிந்தாலும் அதுபோல நம்முடைய புனரபி ஜனனம் அப்படின்னு சொல்லக்கூடியதான அந்த பிறவி மறுபிறவி அப்படிங்கிறதான அதை அறுத்து அந்த பூதனைக்கு அவன் மோட்சம் கொடுத்தது போல நமக்கும் மோட்சம் கொடுப்பான் அப்படிங்கிறது அந்த பரமபுருஷனான கண்ணன் நமக்கு காண்பித்து கொடுத்தது. அவனை பரமாத்மா என்று நான் தெரிந்து கொண்டேன், பரதத்துவம் என்று தெரிந்து கொண்டேன், அவனுடைய பரத்துவத்தை தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தில் அனுபவிச்சு இதை தலை கட்டுகிறார். கவிதா சிம்மாய கல்யாண குணசாலினே
ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ. ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. ஸ்ரீ ருக்மணி சத்யபாமா சமேத ஸ்ரீவேணுகோபால பரபிரம்மணே நமஹ.